முக்கிய செய்தி. கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் விவகாரம் மிகவும் தீவிரமடைந்துள்ள நிலையில் 49 இருந்த உயிரிழப்பு தற்போது மேலும் அதிகரித்துள்ளது. கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக தற்போது உயிரிழப்பானது 50 தொட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50 அதிகரித்துள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பலியானவர்களின் எண்ணிக்கை 49 இருந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் பலியாகியிருக்கிறார். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது 50 தொட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவமானது தமிழ்நாட்டையே உலுக்கிய பெருமளவு சோகத்தை ஏற்படுத்திய சம்பவமாக இருக்கிறது. தற்போது இந்நிலையில் உயிரிழப்பானது அதிகரித்துக் கொண்டே போகிறது. 49 இருந்த உயிரிழப்பு தற்போது 50 தொட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50 அதிகரித்துள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 85 பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 27 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 17 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 3 பேர் உயிரிழந்திருக்கும் செய்தி தற்போது கிடைத்திருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் என்பது தற்போது 50 தொட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 85 பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 27 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 17 பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரகுவரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளசாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா காலை வரை 165 என்று இருந்த நிலையில் தற்போது அது 20 கூட ஆகி 185 மாறியிருக்கிறது. இறப்பு விகிதம் மதியம் வரை 49 என்று இருந்த நிலையில் தற்போது அது 50 தொட்டிருக்கிறது. அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கடந்த 2 உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மொத்தமாக சரியாக 6:30 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 50 தொட்டிருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மட்டும் 85 பேர் தற்போது சிகிச்சையில இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில இறந்தவங்க மட்டும் பாத்தீங்கன்னா 27 பேர் இறந்திருக்கிறாங்க. அதே மட்டும் சேலம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில 16 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. விருப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. மொத்தமாக இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தில் 50 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.